வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அது இப்போது நம்ம வந்து ஞானம் அடைந்து விட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிலைக்கு வரோம். நம்ம நான் ஞானம் அடைந்து விட்டதாக ஒரு நிலைக்கு வரணுனாக்கா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் நம்ம அந்த அகம் புறம்னுட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நாங்களும் எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்ணணும். பண்ணினதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், மனசளவில் நம்ம நல்லா இருக்கணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டே இருக்கணும் இங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நம்ம இருந்து நம்ம மனசை வந்து வடிவமைச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னு சொன்னால், மனசை வடிவமைக்க வேண்டியது அவசியமே இல்லை, அது இயற்கைக்கு விட்டுட்டா போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறோம். அந்த முடிவு எடுக்கிறது வந்து மனசை வந்து டிசைன் பண்ண தேவையில்லைன்னு நீங்கள் என்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்படி எடுக்கிற முடிவுக்கு பேர் ஞானம். அந்த முடிவு பேர் தான் ஞானம். ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தான் அந்த முடிவு. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனதினுடைய இயக்கத்தில் நீங்கள் குறுக்கிட மாட்டீங்க, அது இயற்கையாக ஏங்க விட்டுருவீங்க. அது இயற்கையாக ஏங்கிச்சுன்னு சொன்னால் தடையில்லாத இயக்கமாக அந்த உங்கள் மனசு போயிடும். இந்த தடையில்லாத இயக்கத்தில் உங்கள் மனசு ஏங்குறது தான் வந்து விடுதலை, முக்தி, மோட்சம்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ இந்த கடவுள் பற்றி உங்களோட சொல்லுங்க. ஏன்னா கடவுள் வந்து நிறைய ஞானிகள் வந்து பார்த்துருக்காங்க, நேரில் பார்த்துருக்காங்க. பரணிநாதர், மாணிக்கவாசகரெல்லாம் பார்த்துட்டு நிறைய சரித்திரம்லாம் எழுதியிருக்காங்க, நேரில் கண்டதாக ஒரு இது இருக்குங்க. அது வந்து உண்மையா பொய்யா? இல்லை, இப்போ வந்து கடவுள்ங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தி யோகம் தானே அது. பக்தி யோகத்தில் நீங்கள் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், பக்தியில் வந்து பக்தி பண்ணுறது முக்கியமா சரணாகதி முக்கியமானு கேட்டு பாருங்கள். சரணாகதி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ சரணாகதியும் ஞானமும் ஒன்று தானே. இப்போ இங்கே நம்ம வந்து அகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சரணாகதி தான் போயிடுறோம். சரணாகதி தான் முக்கியம், பக்தியும் ஞானமும் ஒன்றும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்னென்னு சொன்னால், இப்போ பக்தியில் சொல்ல போனான்னு சொன்னால், சரணாகதினா என்னென்னு சொன்னால் எல்லாமே இறைவனுடைய செயல் தானே எடுத்துக்கிட்டதும் சரணாகதி. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால் அது ஒரு டிமாண்ட் பண்ணுறது தானே, அது உண்மையான பக்தி கிடையாதுல்ல. எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க, எல்லாமே உன்னுடைய செயலிட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் அதான் சரணாகதி. இப்போ இது வந்து எல்லாத்தையும் உண்டுச்சுன்னு சொன்னால், எல்லாத்தையும் இறைவன்ட்டு விட்டான்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதும் ஓ வேலை தான் சொல்லி இறைவன்ட்ட ஒப்படைக்கிறது இல்லை. நம்முடைய நம்மளை அகம் ரீதியாக நமக்கு வந்து விட்டுறது, பொறுப்புகளெல்லாம் விடுத்துறது ஒழிய செயலில் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் தான் செய்யணும். அதை இறைவன்ட்ட சரணாகதி விட்டுறது இல்லை. அதே மாதிரி இங்கேயுமே என்னென்னு சொன்னால், நம்ம அகத்தளவில் உள்ளது எல்லாத்தையும் இறைவன்ட்ட விட்டுறோம், இறைவனாக விட்டுறோம், இயற்கைக்கு விட்டுறோம். செயல் அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். அந்த மாதிரி விட்டுக்கணும்னு சொன்னால் இதுவும் சரணாகதி தான். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. விடுதலை ஆகுவதற்கு வந்து இந்த சைவம் அசைவம் அது எப்படி ரிலேட் பண்ணலாம்? சைவம் அவசியமா இல்லை? இதெல்லாம் மனோரீதியான விஷயம் தானே. அது மனோரீதியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து நான் படுத்து கிடந்து ஞானம் அடையலாமா, உட்கார்ந்தா தான் ஞானம் கிடைக்குமான்ட்டு கேட்குறதுன்னா தேவையில்லை. பார்த்தீங்கன்னா மனசு வந்து நீங்கள் படுத்து கிடந்தாலும் செயல்படும், உட்கார்ந்தாலும் செயல்படும், நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் செயல்படும், அசைவம் சாப்பிட்டாலும் செயல்படும். இந்த மனசை சுதந்திரமாக விடுறதுக்கு நீங்கள் சைவம் அசைவங்கிற கிளாசிஃபிகேஷன் வேண்டியதில்லை. இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறையில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில், அனுபவம் சார்ந்த முதியோர்கள் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அந்த பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அதுக்காக சைவம் தானிட்டும் பிடிவாதமும் வேண்டாம், அசைவமும் வேண்டவே வேண்டானிட்டும் எடுக்க வேண்டாம். சில இயக்கங்களில் பார்த்தீங்கன்னா சைவம் கண்டிப்பாக கடைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம். அதெல்லாம் ஒரு ரெண்டாம் பட்சம். அது வந்து வாழ்வியல் முறைக்கே எடுத்துக்கிடுங்க. வாழ்வியல் முறைக்கு அது பல விதமான அனுகூலங்களை கொடுக்கலாம். மிக்க நன்றி. ஓகே.